வீட்டுக்குள்ள வந்து ஒரு நேச்சுரலா ஒரு டேங்க் வந்து மூணு டேங்க் இது மூணுமே ரெக்டாங்கிள் டேங்க் 30 சென்டிமீட்டர் 300 ஒரு செடியா அப்படின்ற வந்து சேர்ப்பேட்டா அப்புறம் வந்து ஹார்லிக் கம்ப்ளீட்டா லோ எண்ட்ல இருந்து ஹை எண்ட் டேங்க்ஸ் வரை எல்லாமே உங்களுக்கு இது வந்து ஒரு டச் ஸ்டைல் டேங்க் வந்து செஞ்சு பிளான்ட் டேங்க் வைக்கணும் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பொருள் பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் தெரியும் அந்த லோ கேட்டகரியில வருது அப்படின்னா வால்ஸ்டர் மெத்தட்ல வந்து செஞ்சிருக்கு வால்ஸ்டர் மெத்தட் சிலர் என்ன பண்ணுவாங்க நான் செஞ்சு கொடுத்துட்டு வந்துருவேன் ரெட் இயர் ஸ்லைடர் சொல்லுவாங்க இந்த டர்ட்ல நெக்ஸ்ட் விஷயம் வந்து இந்த டெம்பரேச்சர் ஸ்கேப் பண்ண இருக்கு அவரோட ஃபிஷ் ரூம் வந்து கவர் பண்ணலான்னு வந்துட்டேன் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் போல கேட்கறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அக்வாரியம் கண்டென்ட் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து சுப்பிரமணியன் பிரதரோட ஃபிஷ் ரூம் டூர் தான் ஆக்சுவலாக வந்திருக்கோம் ஸோ ப்ரோ வந்து எவ்வளோ வருஷம் ப்ரோ நீங்கள் ஆபியில் இருக்கீங்க ஒரு 6-7 இயர்ஸ் தான் ஆபியில் இருக்கும் ப்ரோ கொரோனாக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ அமுல் ஸ்கேப்ஸ் அக்வாஸ்கேப்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள் எதனால் உங்களுக்கு ஸ்கேப்பிங் ரொம்ப பிடிக்கும் ஸ்கேப்பிங் பார்த்தீங்கன்னா எதனால் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஸ்கேப்பிங் வந்து எதனால் பிடிக்கும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு டேங்க் வந்து எடுத்துகிட்டு வருது நம்ம நேச்சுரலில் இருக்கிறத ஒரு சின்ன பீஸ் ஆஃப் நேச்சரை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் அதை செய்யும் போது இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அதில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரே ஒரு சிங்கிள் டேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது அது வந்து மறுபடியும் இன்னொரு டேங்க் பண்ணலாம் இன்னொரு டேங்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் அப்படியே இன்ட்ரெஸ்ட்ல ஸ்கேப்பிங்குள்ளே ஃபுல்லாகவே வந்தாச்சு ஓகே உங்கள் ஃபிஷ் ரூம் டூர் பார்க்கும் போதே எனக்கு தெரியுது எந்த அளவுக்கு நேச்சரை உள்ளே கொண்டு வந்திருக்கீங்கன்ட்டு ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்கேப்பிங் ஸ்டார்ட் பண்ண மாதிரி என்ன மாதிரிலாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க இனிஷியலாக ஸ்கேப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன ராக்ஸ் நம்ம இங்கே இந்தியாவில் இல்லை சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறையா ஹார்ட்ஸ்கேப் வந்து அதிகமாக கிடைக்காது ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டு தான் இருக்கும் அதே மாதிரி ராக்ஸும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கிடைக்கும் கூடவே பிளான்ஸும் அப்போல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பிளான்ஸும் வந்து ரொம்ப கம்மியான வெரைட்டியில் தான் இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சொல்லி வச்சு வாங்குற மாதிரி இருக்கும் நமக்கு எதாவது வேணும்னா நெக்ஸ்ட்டு வேறு என்ன சொல்லணும் லைட்ஸு எல்லாமே அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் தெரியும் ஓகே ஒரு பிளான்ட் போயிட்டு அனுபியாச ஒரு பாட்டுனா 300 ரூபீஸ்னு 300 ஒரு செடியா அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் ஹாபிக்குள்ள வர வர வந்து அது வந்து 300 ரூபீஸ்ன்றது ரொம்ப வர்த்து அப்படின்னு தோணும் எக்ஸ்பென்சிவான ஹாபி தான் ஆனா நீங்க வந்த பின்னாடி உங்களுக்கு தோணும் ஓ இது வர்த்து அப்படின்றது உங்க வீடியோ நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து உங்க கிளைண்ட்ஸ் டேங்க்கு பண்றீங்க ஸோ பேசிக்கா வந்து உங்ககிட்ட என்ன மாதிரி ஸ்கேப்பிங் எல்லாம் எதிர்பார்க்கலாம் இப்போ சப்போஸ் எனக்கு ஒரு டேங்க் வேணும் அப்படின்ற டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லோ எண்ட்ல இருந்து ஹை எண்ட் டேங்க்ஸ் வரை எல்லாமே பண்ணுறோம் லோ எண்டுனா உங்களுக்கு இருக்கிறதுலே சின்ன சைஸ் 20 சென்டிமீட்டர் டேங்க் வித் ஃபில்டர் அண்ட் லைட்டு அந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹை எண்டில் சில்லரு ஹை எண்ட் லைட்டு ஹை எண்ட் ஃபில்டர் அந்த மாதிரி இதில் வரையும் பண்ணலாம் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் டேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 6 ஃபீட் டேங்க் வரையும் நம்ம பண்ணியிருக்கோம் அது வரையும் கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து சவுத் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே போய் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம் ஓகே ஸோ ட்ராவல் பண்ணியும் பண்ணுறீங்க ட்ராவல் பண்ணியும் பண்ணுறோம் புதுசா வரவங்களுக்கு எல்லாருக்குமே பண்ணிருக்கு இப்ப லாஸ்டா போட்ட வீடியோ கூட பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் அதுக்காக அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதே வந்து ஒரு 45 சென்டிமீட்டர் டேங்க் ஒரு 40 லிட்டர் டேங்க் தான் ஸ்டார்டிங்கில் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதுதான் ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி டேங்க்கும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரியும் நம்ம பண்ணுறோம் CO2 இல்லாமல் பேசிக்கான லைட்டு வித்லோடெக் நல்ல பிளான்ஸ் லோடெக்கில் ஸோ உங்கள் மெயினாக உங்கள் ஃபிஷ் ரூம்லாம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸுக்கு காமிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஃபிஷ் ரூம் நீங்கள் அப்படியே ஒவ்வொரு டேங்காக வந்து நான் என்னென்ன இது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஒவ்வொரு டேங்காக இப்போ பார்த்துடலாம் நம்ம பிரதர் இப்போ வந்து ஒரு ரேக் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதை பற்றி சொல்ல முடியுமா ஃபர்ஸ்ட்
இது இந்த ரேக் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நானோ டேங்க்ஸ் தான். மேல இருக்கிறது வந்து டெராரியம்காக, இது ஃபுல்லாவே டெராரியம்காக இன்னும் நிறைய டேங்க்ஸ் வைக்க போறேன். ஓகே, இப்போதைக்கு ஒரு டெராரியம் மட்டும் வச்சிருக்கேன். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு மூணு டேங்க். இது மூணுமே ரெக்டாங்கிள் டேங்க், 30 சென்டிமீட்டர் டேங்க். இது நானோ டேங்க், 10 லிட்டர் டேங்க்ஸ் தான் இது மூணுமே. ஓகே, அதுக்கு இல்ல 20 சென்டிமீட்டர் டேங்க்ஸ் இருக்கு. இது நாலுமே பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான இதா மெத்தட்ல பண்ணலாம் அப்படின்றதுக்காக வச்சிருக்கேன். ஓகே, கீழே இருக்கிறது வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கு. கீழே இருக்கிறது வந்து இந்த ஷெல்ஃப் சைஸுக்கு வந்து செஞ்சது 100 சென்டிமீட்டர் டேங்க். இதுல வந்து லோ டெக் டேங்க், இதுல ஃபில்டர் இருக்காது, வெறும் லைட் மட்டும்தான். இதுல வாட்டர் சேஞ்ச் பாத்தீங்கன்னா 2 or 3 months ஒன்ஸ் வாட்டர் டாப் அப் மட்டும்தான் பண்ணது. இதுல இருக்கிறது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிரிப்டோ கொரியன் ஸ்பீசிஸ் பிளான்ட் மட்டும் தான் இருக்கும், வேற எந்த பிளான்ட்டுமே இருக்காது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மேல இந்த டெரேரியம் வச்சு வந்துடலாமா? இப்போ டெரேரியம் எந்த மாதிரி ப்ரோ? இந்த டெரேரியம் பாத்தீங்கன்னா நார்மலாவே ஒரு சிம்பிளான டெரேரியம் தான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டானியா, அப்புறம் கூட வந்து கொஞ்சம் மாண்டி கார்லோ அதெல்லாம் இருக்கும். ஓகே, இதோட வீடியோ நம்ம சேனல்லயும் இருக்கும், இது ஃபுல்லா எப்படி பண்ணோம் அப்படின்ற வீடியோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க இது வந்து மாச ரோட் சைட்ல இருந்து கலெக்ட் பண்ண மாசை வந்து இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன், ஏதாவது டெராரியம் செய்யும் போது யூஸ் ஆகும் அப்படின்னு. அப்புறம் இந்த கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க க்ரூட்டு? ஆமா, அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேங்க்ல வச்சிருந்தது, அந்த புத்தா அந்த திருவிழா ஸ்டாச்சு எல்லாமே டேங்க்ல இருந்தது, அதை எடுத்து மறுபடியும் வெளியில வச்சிருக்கேன். ஓகே ப்ரோ, இப்போ நான் எனக்கு ரொம்ப நாள் வந்தோடனே இதை பாத்துட்டு இருக்கேன், இது வந்து பேம்பு ப்ரோ? இது லக்கி பேம்பு அது. ஓகே, ஸோ இது எந்த மாதிரி, இது வளருமா? ஆ, வளரும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருக்கீங்க. லக்கி பேம்பு வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கு வெளியில அந்த ஷூட்ஸ் வர மாதிரி வச்சுட்டீங்கன்னா வளரும். ஓகே, தண்ணிக்குள்ள ஷூட்ஸ் வச்சுட்டீங்கன்னா அப்படியே இதாயிடும், டீக் ஆயிடும். ஓகே, ஸோ இது ஒரு லோ டெக் பிளான்ட் தானே? ஆமா, லோ டெக் தான், சிஓட்டு இருக்காது, வெறும் லைட் அண்ட் ஃபில்டரு. ஓகே, இது வந்து ஒரு கிளிப் ஸ்டைல்ல, ஒரு கிளிப்ல லக்கி பேம்பு கிளிப் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல பண்ணிருக்கோம், பாக்கிறதுக்கு செம அழகா இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை பத்தி சொல்லுங்க. இது வந்து சிங்கிள் ஸ்டோன் யுவாகமின்ற ஒரு டேங்க் வந்து பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி, அதுல யூஸ் பண்ண பிளான்ட் வந்து கடைசி வரை வளரல, அதனால இப்ப வந்து ஹேர் கிராஸ் யூஸ் பண்ணி இது பண்ணிருக்கேன். ஓகே, சோ இது வந்து ஹேர் கிராஸ், இது ஹேர் கிராஸ், அதுவும் வந்து இந்த ஹீட்டுக்கு வந்து ஃபுல்லா மெல்ட் ஆயிட்டு இருக்கு, ப்ராப்பரா க்ரோத் இல்லாம ஃபுல்லா மெல்ட் ஆகுது, அங்கங்க ஒவ்வொன்னு மட்டும் வளர்ந்துட்டு இருக்கு. கொம்பு கொம்பா வச்சு செய்யற மாதிரி ஒரு பிளான். இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருந்தேன், ஹீட்ல வந்து பிளான்ட் வளரவே இல்லை, அதனால வந்து இப்ப வாட்டர் ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு ட்ரை ஸ்டார்ட் மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வச்சிருக்கேன். ஓகே, சோ நம்ம இந்த ஷெல்ஃப் டேங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஷெல்ஃப் டேங்க் அதான் ஒரே ஒரு ஸ்பீசிஸ், ஒரே ஃபேமிலி, கிரிப்டோகோரியன் ஃபேமிலியில இருக்க பிளான்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, யூஸ் பண்ணி பண்ண டேங்க் தான் இது. அது என்ன எனக்கு பிடிச்சிருக்கு பாத்தீங்கன்னா, நீங்க சூஸ் பண்ண பிளான்ஸ் அந்த ஃபிஷ்ஷோட கலர் எல்லாமே எடுத்து கொடுக்குது அப்படியே, உட்காந்து பாத்துட்டே இருக்கலாம் போல, மைண்ட் அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டேங்க்ல அதேதான், ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபில்டர் இருக்காது, எந்த ஒரு இதுவும் இருக்காது, லைட்டை தவிர வேற எதுவுமே இருக்காது, ஃபெர்டிலைசர் ஆட் பண்றது கிடையாது, எதுவுமே இல்ல, எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே இருக்காது. டெய்லி வாட்டர் டாப் அப்ப அவ்வளவுதான், 2 or 3 months ஒன்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச். அதே மாதிரி என்னென்ன ஸ்பீஷிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா செர்ஃபே டெட்ரா இருக்கும், அந்த ரெட் இருக்கு இல்லையா, டார்க் ஆமா, அது வந்து செர்ஃபே டெட்ரா. அப்புறம் வந்து ஹார்லிக்வின்ஸ் இருக்கும், இந்த ஆரஞ்சு மாதிரி இருக்கு இல்லையா. ஆமா ஆமா, அது ஹார்லிக்வின்ஸா? ஹார்லிக்வின்ஸ். ஓகே, அதுக்கு அப்புறம் இது ரெயின்போ ஃபிஷ். ரெயின்போ போஸ்மேனியா? இல்ல இல்ல, போஸ்மேனியா இல்ல, இது நார்மல் ரெயின்போ. நார்மல் ரெயின்போ. இவர் என்ன ப்ரோ? இது வந்து ஆல்கே ஹேட்டர், அவர் வந்து சயமிஸ் ஆல்கே ஹேட்டர்ன்ட்டு, அவர் ஆல்கே சாப்பிடுறதுக்காக அவர் வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அவர் ஃபுட்டு போட்டோட ரொம்ப சீக்கிரம் மேல வந்துருவாரு. கண்டிப்பா வீட்டுல யாருகிட்ட எல்லாம் ஷெல்ஃப் இருக்கோ இந்த டேங்க் இவர்கிட்ட கேட்டு எஸ்கேப் பண்ணுங்க, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த ஷெல்ஃப் சைஸுக்கு அளந்து 100 சென்டிமீட்டர் 17 சென்டிமீட்டர்னு செஞ்சிருந்தாரு. சூப்பரா இருக்கு ப்ரோ. பிரதர், இப்ப உங்களோட ஷெல்ஃப் எல்லாம் பார்த்தாச்சு, இப்ப இங்க வந்து நிறைய டிஸ்பிளே டேங்க் மாதிரி வச்சிருக்கீங்க, சோ அதை பத்தி பாக்க போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எது பாக்கலாம்? ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு 45 சென்டிமீட்டர் டேங்க், இதுல வந்து ஒரு சிம்பிள் செட்டப் பண்ணிருந்தேன். இப்ப அதை வந்து உள்ள அந்த உட் மட்டும் இருக்கு, மற்றபடி ஸ்டோரேஜ்க்காக பிளான்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து அடுத்த வீடியோ, அடுத்த ஸ்கேப்பிங் வந்து இதுல தான் பண்ண போறேன் நான். ஓகே, நம்ம சேனல் வந்து ஈஸி டு ஸ்கேப் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், பிகினர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்றதுக்காக. ஓகே, சோ அதை பார்த்து கத்துக்கலாம், அதை பார்த்து கத்துக்கலாம். அதுல வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த டேங்க்ல தான் நம்ம பண்ண போறோம், அந்த பிளேலிஸ்ட் அந்த சீரிஸ்ல அடுத்த வீடியோ இந்த. இல்லன்னா இவ்வளவு ஒருத்தர் வச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப ராம் 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 ஸ்பீஷிஸ் இவ்வளவு அழகா ஒளிஞ்சிட்டு இருக்காரு பாருங்க. ஆமா,
ஆக்சுவலா ரேம் இருக்கிறதுனாலதான் நான் வந்து அப்படியே இப்படி வச்சிருக்கேன், இல்லைன்னா ஃபுல்லா கிளீன் பண்ணி இந்த மாதிரி எம்டியா வச்சிருப்பேன். ரேம் இருக்கிறதுனால ரேம் அந்த மவுண்டைன் மினாஸ் இருக்கு உள்ள, அதனால அந்த இது அப்படியே வச்சிருக்கேன். சோ பிரதர், உங்ககிட்ட வந்து இந்த இடத்துல வந்து லோ டெக் இருக்கு ஹை டெக் இருக்கு, கரெக்ட்டா? ஆ கரெக்ட்ங்க. சோ இப்போ நம்ம பாக்க ஹை டெக்கா? இது கொஞ்சம் ஹை டெக் தான். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு டச் ஸ்டைல் டேங்க் வந்து செஞ்சிருக்கேன். இப்போ தான் செஞ்சு கொஞ்ச நாள் தான், அது இன்னும் பிளான்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா வளரல. இதுல வந்து பாத்தீங்கன்னா சீரோஸ் லைட் யூஸ் பண்ணிருக்கோம், கூடவே இன்லைன் டிஃபியூசர் இருக்கும், CO2 இருக்கும், எல்லாமே கூலிங் ஃபேன் மாதிரி கொண்டு எல்லாமே இதுல இருக்கும். ஓகே. எல்லாமே இருக்கு, சீவோ வந்து எல்லாமே ஆஃப் பண்ணி இருக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக. ஓகே 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 ஓகே. ஆனா அது பாக்கிறதுக்கு சூப்பர் அழகா இருக்கு. என்ன சொன்னீங்க, டட் ஸ்கேப்பிங்? டட் ஸ்டைல். டட் ஸ்டைல்ன்றது என்னன்னா வெறும் பிளான்ஸ் மட்டும் தான் இருக்கும், உங்களுக்கு ஆர்ட் ஸ்கேப் எதுவும் இருக்காது. ஓ அந்த மாதிரி. சோ ஃபிஷஸ் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்கீங்க? இன்னும் ஃபிஷர் வந்து ஆட் பண்ணல, ஷ்ரிம்ப் மட்டும் இப்போதைக்கு இருக்கும் உள்ள. ஷ்ரிம்ப் அல்கேட்டர்ஸ் மட்டும். ஆமா, ஏனா இப்ப பண்ணி கொஞ்ச நாள் தான், அது 3 வீக்ஸ் தான் ஆகுதுன்றதனால ஷ்ரிம்ப் மட்டும் இருக்கு, கூட சயமிஸ் அல்கேட்டர் இருக்கு. இது வந்து சயமிஸ் அல்கேட்டர் நேத்து தான் ஆட் பண்ணேன். நரேட் ஸ்னேல் இருக்கும் உள்ள, ரெண்டு உள்ள உள்ள. ஓகே, இங்க இருக்கு நரேட் ஸ்னேல். ஓகே, அட்டகாசமா இருக்கான டேங்க். ஓகே, சோ ஹை டெக்னா மெயின்டனன்ஸ் ஜாஸ்தியா இருக்குமா? ஹை டெக்ல மெயின்டனன்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு இருக்காது. இப்போ இந்த டச் ஸ்டைல் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, ஏன்னா எல்லா பிளான் ஃபுல்லாகவே பிளான்ஸாக இருக்கனால எல்லாம் ஸ்டெம் பிளான்ஸ்ன்றதுனால நம்ம ட்ரிம் பண்ணி அது ரீப்ளான் பண்ணோம். ஒரு டைம் மெயின்டெனன்ஸ் உட்காந்தனா 2-3 hours ஆகிடும். ஓகே. மற்றபடி உங்களுக்கு வந்து ஹைடெக்ல உங்களுக்கு ஈஸியாகவும் பண்ணலாம். ஹைடெக்ல உங்களுக்கு வந்து பிளான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் போது உங்களுக்கு டக்குன்னு கிளீன் பண்ணி இது பண்ணிடலாம். எல்லாமே வந்து வீக்லி மெயின்டெனன்ஸ் பேஸ் பண்ணி தான் ப்ரோ, எல்லா டேங்க் எல்லாமே வீக்லி வீக்லி ரெகுலராக கரெக்டாக பண்ணித்தா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே. சோ பிரதர் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆப்பிரிக்கன் சிச்சில் டேங்க் வச்சிருக்காரு ஹார்ட் ஸ்கேப் பண்ணி. சோ இத பத்தி சொல்லுங்க. இது வந்து ஒரு 50 cm டேங்க். இதுல இருக்குறது வந்து ரெண்டே மாப்ஸ். மாப்ஸ் எல்லாமே எல்லாம் ஃபுட், நான் ஃபுட் போட வரேன்னு நினைச்சிருச்சீங்க எல்லாம். ஓகே ஓகே ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ஒரு இது லேயர் ஸ்டோன்ன்னு அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிருக்கோம். ஓகே. ஒரு மவுண்டன் ஸ்டைல்ல நிறைய கேப்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி சிச்சில்ஸ் போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி பண்ணிருக்கு. செம்ம அழகா இருக்கு. அது அந்த ஸ்பீசிஸ்ல ஜாலியா விளையாடிட்டு இருக்கு. அந்த ஸ்பீசிஸ் நல்லா இருக்கும், அழகா இருக்கும். பின்னாடி பிளாக் பேக்ரவுண்ட்ல அது ஒயிட் கலர்ல, ரெட் ஐ வந்து ரெட் கலர்ல இருக்குறது இன்னும் பாக்கிறதுக்கு இன்னும். அதனால பேக் பிளாக் பேக்ரவுண்ட் வச்சிருக்கீங்களா? எல்லாமே ஒயிட் மாதிரி இருக்கு, பேக்ரவுண்ட் மட்டும் பிளாக். சோ எடுத்து காட்டுற மாதிரி ஃபிஷ் வந்து எடுத்து காட்டுற மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, பிளாக் பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் தெரியும், ஒயிட் பேக்ரவுண்ட்ல அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. பிளாக் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆல்கே எதனா இருந்தாலும் அந்த அளவுக்கு தெரியாது, ஆனா ஒயிட்ல வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஜாலியா விளையாடிட்டு இருக்கு. ஒயிட் பேக்ரவுண்ட்ல அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு லைட்டை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும், டேங்க் பாக்குறதுக்கு ரொம்ப பிரைட்டா தெரியும். இல்ல வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கு போல. ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கானா? சார்ந்து இருக்கானே. ஆமா ஆமா. முன்னாடி சாண்ட் இருக்கும். ஓகே. இதுல வந்து சாயில் இல்லாம நம்ம டர்ட் போட்டிருக்கோம். சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓ டர்ட் போட்டோம். ஆமா, ஃபுல்லாவே கீழ ஃபுல்லாவே டர்ட் இருக்கும், அது மேல வந்து சாண்ட் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணிருக்கு. இது கூட நல்லா தான் இருக்கு பாக்க. சோ இங்க ஒருத்தர் இருக்காரு, இவர பத்தி சொல்லுங்க. அவர் வந்து பட்டி, என்னோட டர்ட்டல். அவர் 4 இயர்ஸ் ஆ இருக்காருங்க. சோ யூசுவலா ஸ்கேப்பிங் பண்றவங்க டர்ட்டல் வந்து வச்சிருக்கீங்க, சோ ஏதாவது ஒரு ரீசன் இருக்குமே? அப்படியே இல்ல, இவர் தான் ஃபர்ஸ்ட், நான் ஃபர்ஸ்ட் பண்ண டேங்க்க்கு அப்புறம் இவர் தான் நம்ம வீட்டுக்கு வந்தாரு. ஓ ஓகே 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 ஓகே. ஆ செம்ம பிளேஃபுல்லா இருக்குது. ஆ அப்படிதான் இருப்பாரு. ஃபிளவர் கையை ஃபாலோ பண்ணு. நம்ம கொஞ்ச நேரம் கவனிக்காம இருந்தோம்னா மேல வந்து இது பண்ணுவாரு, தண்ணி எல்லாம் இது, அப்புறம் ஸ்டோன் எல்லாத்தையும் மூவ் பண்ணுவாரு. ஓகே. ஃபில்டர் எல்லாம் பிச்சு போட்டுருவாரு. இதேதான் அவர் வேலை. செம்ம பிளேஃபுல்லானா டேர்ட்டல் இந்த அளவுக்கு பிளேஃபுல்லா இருக்குமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். 4 இயர்ஸ் அப்புறது? ஆ 4 இயர்ஸ் ஆச்சு bro. ஓகே. சோ மேக்ஸிமம் எவ்வளவு சைஸ் ரீச் ஆகும்? அது இது வந்து உங்களுக்கு வந்து ரெட் இயர் ஸ்லைடர் னு சொல்வாங்க இந்த டர்ட்டல். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 feet வருமா? ஆமா, 12 இன்சஸ் 14 இன்சஸ் வரையும் வரும். ஓகே. சோ இது மேல் ஃபெமில ஏதாவது ஐடியா இருக்கா? அப்புறம் குக்கும்பர்,
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ஸும் நிறைய சாப்பிடுவாரு. ஓகே. அப்புறம் ஃபிஷ்ஷஸ் சாப்பிடுவாங்களா? ஃபிஷ்ஷும் சாப்பிடுவாரு. இப்போதான் ஒரு 3 weeks பிஃபோர் தான் ஒரு 200 ஜீப்ரா ஃபிஷ் அந்த ஃபீடிங் ஃபிஷ் விற்பாங்க. ஆமா, ஃபீடிங் ஃபிஷ். அது ஒரு 200 வாங்கிட்டு வந்துட்டேன், ஒண்ணு கூட இல்ல. ஓகே ஓகே. சோ ஃபிஷ் சாப்பிடுவாங்க. ஃபிஷ் அப்புறம் அந்த வார்ம்ஸ் எல்லாமே. ஓகே. இது நம்ம முன்னாடி ஒரு டேங்க் இருக்கு. சோ இங்க வித்தியாசமா ஒரு வுட் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இது ஆக்சுவலா ட்ரிஃப்ட் வுட். அப்படிங்களா? ஆமா. இது வந்து கிளைண்ட் ஸ்கேப் பண்ண கிளைண்ட் ஒருத்தருக்காக ஸ்கேப் பண்ண போயிருந்தா அவர் வச்சிருந்தாரு. அவர் வந்து கொடுத்தாரு, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு வுட் வந்து சும்மா இருக்கு அப்படின்ட்டு கொடுத்திருந்தாரு. ஓகே. இந்த வுட் வந்து பாக் வுட். இது ஓகே. இது வந்து நம்ம இதுல கொஞ்சம் ஓரளவு கிடைச்சிட்டு இருந்துச்சு, இப்ப கிடைக்கல. ஓகே. அந்த இதுல வந்து இப்போ இந்த வுட் வந்து தண்ணியில போட்டு வச்சிருக்கிறது, அது ஃபுல்லா அதோட டேனிங்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணனும் அப்படின்றதுக்காக. ஓ ஓகே ஓகே ஓகே. இப்ப கலரே பாத்தீங்கன்னா வாட்டர் பிரவுன் கலர். மத்த தண்ணி எல்லாம் கிளியரா இருந்திருக்கு, இது மட்டும் லைட்டா பிரவுனா இருக்கு. அது அந்த இது சொல்ல பிளாக்கிஷ் டைப்னு சொல்றாங்க, அந்த மாதிரியா? இல்ல இல்ல, இது டேனிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த இதுல இருந்து இந்த வுட்ல இருந்து டேன் ஆகுது. இந்த வுட்ல இருந்து அந்த இதெல்லாம் கெமிக்கல்ஸ் எல்லாம் சாரி இந்த வுட்ல இருந்து அந்த இதெல்லாம் போறதுனால அந்த கலர் தண்ணி மாறுது. இது கொஞ்ச நாள்ல வந்து இது கொஞ்ச நேரம் அப்படியே இதாயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் நான் ஸ்டோன்ல க்ளூ பண்ணி வைக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்ன மாதிரி ஏன்னா பிளான்ஸ் வந்து வச்சோடனே அடுத்த நாளோ ரெண்டாவது நாளோ வளரவே வளராது. அதுக்கு ஆனால் ஒரு டைம் கொடுக்கணும், ஒரு 2 weeks அது டைம் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த பிளான்ஸ் வச்சது அது மெல்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது, வளராமல் போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது, ஆல்கே வரும். ஸோ நீங்கள் வந்து அது கூட எல்லாத்துக்கும் இது பண்ணும், ஃபைட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஷன்ஸ் வேணும். பேஷன்ஸ் இருந்தால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு, இந்த ஆபியில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணணும் நிறையா. ரிசர்ச்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இது என்ன ஸ்டோனு, இதை வந்து தண்ணிக்குள்ள போட்டால் எதுனா மினரல்ஸ் ஆட் பண்ணுமா, இதனால வந்து வாட்டர் பேரமீட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுமா, அந்த இதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி வந்து நம்ம வீட்டில் என்ன ரூம் டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சரில் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் சர்வே ஆகும், இதை செக் பண்ணி தான் நம்ம இது பண்ணோம். நம்ம வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சரில் வளரக்கூடிய சில பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு கியூபா இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம், அதை வாங்கிட்டு வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் 30-32 வச்சோம்னா வளரவே வளராது. ஓகே. அதுக்காக நம்ம வந்து பிளான்ஸ், இப்போ நம்ம இந்த டெம்பரேச்சருக்கு இந்த டெம்பரேச்சருக்கு என்னென்ன பிளான்ஸ் இருக்கு அப்படின்றது, இந்த பிளான் செலக்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைட் யூஸ் பண்ண போறோம்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு, அந்த லைட்டு என்ன கேட்டகரியில் வருது, மீடியம் கேட்டகரியா லோவா ஐயான்றது பார்த்துட்டு, அந்த லோ கேட்டகரியில் வருது அப்படின்னா லோ லைட் ரெக்கவரிங் பிளான்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் வந்து பிளான்ஸ் ஆன்லைனில் வாங்குற வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லோ லைட் ரெக்கவரிங் பிளான்ஸை வந்து நீங்கள் வந்து என்னென்ன இருக்குன்ட்டு ஆன்லைனில் பார்த்துட்டு நீங்கள் ஷாப்லேயும் போய் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். நிறைய ரிசர்ச் பண்ணணும் வச்சிருந்தேன், அதே மாதிரி அனுபியாசம் ஜாவா ஃபோன் வச்சிருந்தேன், ஜாவா ஃபோன் பிரவுன் ஆயிடும். அனுபியாசம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்கேவா வந்துடும், ஆல்கே கவர் ஆயிடும். ஏன்னா அதுக்கு வந்து லைட் வந்து ரொம்ப கம்மியா இருந்தா போதும். என்னென்ன விஷயம் பண்ணுமோ அதை கரெக்டா பண்ணிடணும். அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்ல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 weeks மெயின்டெனன்ஸ் கரெக்டா பண்ணிடணும். அப்புறம் 3rd week, 4th week அதே மாதிரி வீக்லி மெயின்டெனன்ஸ் இதெல்லாத்தையும் கரெக்டாக பண்ணீங்கன்னா அந்த பேசிக் ஸ்டிக் டு த பேசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை கரெக்டாக பண்ணிட்டாவே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான்ட் அக்வாரியம் பண்ணிடலாம். ஓகே. ஸோ பேசிக்காக உங்கள் கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவீங்களா? ஆமாம். ஒன்ஸ் நான் டேங்க் பண்ணி முடித்தோடனே ஃபர்ஸ்ட் 2 weeks அந்த மெயின்டெனன்ஸ் ஷெடியூலு அது எல்லாத்தையுமே கொடுத்துருவேன். அதில் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 2 weeks வந்து 2 days once 50% வாட்டர் சேஞ்சு, 3rd week 3 days once, 4th week வந்து பார்த்தீங்கன்னா 4th week வீக்லி ஒன்ஸு. அதே மாதிரி இது வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது எல்லாமே நம்ம வாட்டர் கண்டிஷனர் கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும், கூடவே வந்து வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா இதை ஆட் பண்ணி ஆகணும். அப்புறம் ஃபிஷ்ஷு ஷ்ரிம்ப் அதாவது லைஃப் ஸ்டாக் ஷ்ரிம்ப் ஸ்னெயில்ஸ் இதெல்லாமே 3rd week ஆட் பண்ணணும். 4th week அப்புறம் தான்
நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் ஆட் பண்ணணுன்றது இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஷெட்யூலில் வந்து நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு கேட்லாக் மாதிரி கொடுத்துருவேன் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருவேன் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதை ஃபாலோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுற கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்க் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவேன் அந்த ஃபிஷ் இல்லை அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் ரெண்டாவது நாள்லயே மூணாவது நாள்லயே ஃபிஷ் போட்டுருவாங்க. அது ஃபிஷ் இப்ப வந்து ரூட் ஆகிறது பிளான்ட் ரூட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபிஷ் ஆட் பண்ணிட்டோம்னா பிளான்ட் எல்லாத்தையுமே எடுத்துரும். அது மூவ்மெண்ட்லயே வந்து பிளான்ட் நவுந்து வந்துடும். ரூட் ஆகாம இருக்கு அப்ப வந்து அந்த மூவ்மெண்ட்லயே வந்து பிளான்ட் வந்துடும். சில ஃபிஷ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா சாயில் இது பண்ணும் அப்பயும் வந்துடும். அது ரூட் செட் ஆகும், அது ரூட் செட் ஆகணும். அதுக்கு வந்து மினிமம் ஒரு 15 டேஸ் அது ஆகும். ஓகே, இவ்வளவு விஷயம் இருக்கா? நம்ம வச்சவனே ஒரு பிளான்ட்டை இது பண்றோம் அப்படின்னா அதுக்கு அதுக்கான இதுவும் நம்ம ஏத்துக்கணும். அது வர வர நம்ம மறுபடியும் பிளான் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருந்தாக்க நம்ம என்ன இது பண்ணலாம். அது இல்லாம சைக்கிள் ஆகணும் டேங்க் ஃபர்ஸ்ட். நம்ம புதுசா இப்ப சாயில் அக்வா சாயில் யூஸ் பண்றோம்னா இதெல்லாம் வந்து நியூட்ரியன் ரிச் சாயில். இதுல வந்து நியூட்ரியன்ஸ் வந்து ஃபுல்லா வாட்டர் காலம்ல வரும். உங்களுக்கு வந்து சைக்கிள் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபிஷ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அமோனியா அந்த இதனால வந்து ஃபிஷ் எல்லாமே ஃபிஷ் ஸ்ட்ரிம்ப் எல்லாமே சாகும். ஸோ அந்த 4 weeks ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல் இது முடிச்ச பின்னாடி நம்ம ஆட் பண்ணும்போது எல்லாமே ஃபிஷ்ஷும் சேஃபாக இருக்கும், பிளான்ஸும் சேஃபாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிளான்ஸுக்காக தான். இந்த லைட் வாங்கியிருக்கிறது, இந்த டேங்கு, இந்த ஃபில்ட்ரு, இந்த CO2 எல்லாமே வாங்குறது பிளான்ட்டுக்காக தானே தவிர உள்ள இருக்க லைஃப் ஸ்டாக்காக கிடையாது. ஓகே ஓகே. அது வந்து ஆனால் அது எல்லாருமே எல்லாருக்குமே என்னன்னா டேங்க் எம்டியா இருக்கு. நான் ஒரு 50,000 ரூபா கொடுத்து ஐஎன் டேங்க் நான் பண்ணிட்டேன், எனக்கு டேங்க் எம்டியா இருக்குன்னு நீங்க ஃபிஷ் விடுறது, ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபாய்க்கு வாங்குவீங்க. அவசரப்படுறது அந்த மாதிரி அவசரப்படுறது இது. ஏன்னா நம்ம முக்கியமா நம்ம எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்றது வந்து பிளான்ட்டுக்கு. ஸோ பிளான்ட்டுக்கான இதை கொடுத்துட்டு அதுக்கு என்ன ஃபிஷ் செட் ஆகுமோ அந்த ஃபிஷ் வந்து பேரே பாத்தீங்கன்னா பிளான்ட் அட் டேங்க் மனசுல வச்சுக்கணும். ஆமா, ஏன்னா ஸ்பெண்ட் பண்றது ஃபுல்லாவே அதுக்காக தான் ஸ்பெண்ட் பண்றோம். இப்போ நம்ம பிளான்ட் டேங்க் இல்ல நார்மல் டேங்க்னா நம்ம கம்மி நார்மலான ஒரு லைட் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். அது வேற இது. இப்ப சென்னையில வந்து எப்படி இந்த பிளான்ட் ஆபி வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா பெங்களூர் வந்து விசிட் பண்ணி பார்த்தேன், அங்க வந்து பிளான்ட் டேங்க் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இங்க சென்னையில எப்படி இருக்கு? அங்க என்னன்னா நம்ம சென்னையில வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நிறையவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் விஷயம் வந்து இங்க டெம்பரேச்சர். அது வந்து பெரிய விஷயம். இப்ப இந்த டெம்பரேச்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லீஸ்ல எல்லாத்துலயுமே ஆல்கே. இப்ப இதே வந்து எனக்கு டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆல்கே இருக்காது. சோ அந்த பெங்களூர்ல அந்த அளவுக்கு இதா இருக்குதுன்னா அங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இங்க வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால பிகினர்ஸ் இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க இல்ல ஸ்டார்ட் பண்ணிருந்தவங்க டேங்க் வச்சிருந்தவங்க கூட அடப்போரா இதை மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்குன்னு இது பண்ணிடுறாங்க. ஆனா இப்ப பரவாயில்ல. நம்ம இப்போ நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட் குள்ள போகும்போது இருந்த கூட்டத்துக்கும் இப்ப இருக்கிற கூட்டத்துக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ். ரீசெண்டா பாருங்க, நம்ம சேனல்ல ஒரு பிளான்ட் அக்வாரியம் ஷாப் ஒன்று போட்டிருப்போம். ஸோ அதுவே வந்து எனக்கு ஏன்னா அந்த மாதிரி அக்வாரியம் ஷாப்ஸ் பார்த்தது கிடையாது. ஸோ அதுவும் இப்போ வந்து ஸ்லோவாக சென்னைக்குள்ள வருதுன்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் வரும். ஆக்சுவலாக ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கேலரி மாதிரி செய்யலாம்னு கூட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே. ஆனால் அந்த அளவுக்கு என்ன சொல்றது, இங்கே டெம்பரேச்சர் இதனால கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப வெயிலுக்கு முடியல முடியல சீரியஸாக முடியல. கரெக்டாக அந்த ஒரு ஆகஸ்ட் சமயத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 7-8 டேங்க் மேலே பண்ணி எல்லாமே இது பண்ணியாச்சு. அந்த ஏப்ரல் மேலே வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்த பின்னாடி தான் அந்த சென்னையில் வந்து ஒரு நேச்சர் அக்வாரியம் கேலரி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு வர முடியும். அதே மாதிரி நிறைய ஸ்கேப்பிங் டைப்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியுமா? ஓகே. இதில் ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவாகுமி ஸ்டைல் சொல்லலாம். அது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஸ்டைலு. ஸ்டோன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி கூட பிளான்ஸ் யூஸ் பண்ணுறது அது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு டச் ஸ்டைல் டேங்க்கு. இது வந்து டச் ஸ்டைலில் பண்ணுறது. அப்புறம் ஃபாரஸ்ட் ஸ்டைல் இருக்குது. அதுக்கப்புறம் நேச்சுரல் ஸ்டைல் அக்வாஸ்கேப்பிங் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டச்சு. அப்புறம் உங்களுக்கு வந்து பயோடோப்ஸ் கூட இருக்குது. பயோடோப்ஸ்னால் அப்புறம் உங்களுக்கு வந்து பயோடைப்ஸ் இருக்கு. பயோடைப்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நேச்சுரலாக ரிவர் எப்படி இருக்குமோ அதில் அது அந்த சாயில் அந்த ஸ்டோன்ஸ் அதில் இருக்க பிளான்ஸ் மட்டும் வச்சு அதில் இருக்க ஃபிஷ் அந்த ரிவரில் என்ன ஃபிஷ் இருக்குமோ அதை வச்சு அப்படி பண்ணுவாங்களா? அது வந்து பயோடைப்ஸ். அது வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக நேச்சுரலாக இருக்கும். இந்த மாதிரி கூட இருக்காது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அப்புறம் இன்னும் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. பிரேசிலியன் ஸ்டைல் இருக்கு. ஸ்டைல்ஸ் ஓரளவுக்கு இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம்
அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து எந்த ஸ்டைல்ல பண்றோம் அப்படின்றதுல நம்ம வந்து நம்ம பாக்குறதுக்காக நம்ம ரசிக்கிறதுக்காக நமக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். கிரியேட்டிவிட்டியா பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டுல நம்ம வச்சு நம்ம பார்த்து ரசிக்க போறோம், நம்ம பிடிச்ச மாதிரி பிடிச்ச மாதிரி. நம்ம காம்படிஷன் பண்றதுன்னா இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் லேட் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் இல்ல, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், பண்ணிருக்கலாம். நம்ம நம்ம சேனல்லயே கூட வேசஸ்ன்ட் ஒரு இது இருக்கும், வெறும் ஃபுல்லா கிளாஸ் பவுல்லே பிளான்ட் வச்சிருப்பேன் ஒரு டேங்க் உள்ள. சோ அந்த மாதிரி நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சு, ஏன்னா நம்ம தான் கடைசியில எண்டு, நம்ம தான் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கிறது நல்லது. பிரதர், இவங்கெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்க ஃபிஷ் ரூம் டூர்ல இருந்து எல்லாரிய விஷயங்கள் வந்து பேசணும். ஸோ இப்போ உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணணும், எப்படி கான்டாக்ட் பண்ணணும்? கான்டாக்ட் பண்ணுறதுனா வெப்சைட்ல அமுத் டாட் இன் வெப்சைட்ல கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அமுத் அவுட்டோ ஸ்கெட்ச்ன்ற பேஜ்ல போயிட்டு நம்ம மெசேஜ் பண்ணலாம், அது மூலயமா கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் பிளான்ட் டேங்க் பத்தி. நான் இப்போதான் வந்து எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு, பிளான்ட் டேங்க் வச்சிருக்கீங்க இல்ல புதுசா செய்ய போறீங்க, எனக்கு இந்த மாதிரி டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க உங்க டவுட் என்னன்னு கேளுங்க, நான் டைம் இருக்கும்போது வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கேப்பிங்லாம் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் போட்டுருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பிரதரோட யூடியூப் சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு ஸ்கேப்பிங் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், அண்டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக். ஓகே, தேங்க்யூ, பை.